வாங்க தம்பி, பூ கொடுங்க. முத முதல்ல உன் கையால வியாபாரம் நடக்குது. ஆத்தா புண்ணியத்துல நிறைய லாபம் கிடைக்கும் தம்பி. இந்த வாங்க. இந்தாப்பா பழனி, ஒரு டீ குடுப்பா. சீக்கிரமா ஒரு டீ எடுத்துட்டு வாடா. ஏப்பா, முன்னால நான் தானே கேட்டேன், இப்ப வந்தவரை கொடுக்குறீங்க, நியாயமா? சிப்பாய் டிரஸ் போட்டிருந்தா பயந்துருவேன் நினைக்கிறியா? டேய் தடிமாடு, வயசான பெரிய மனுஷர் காலாலே அட எட்டி உதைக்கிற. பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் வாயு உயிர் ஒண்ணுதான்டா. உழைக்கிறவனுக்கு தான் பசி அதிகமா இருக்கும். இனிமே இந்த மாதிரி வித்தியாசங்களை பார்த்த உடம்புல தலை இருக்காது. ரொம்ப கழிச்சு போயிருக்குங்க. இந்தாங்க பணம், டிஃபனே சாப்பிட்டு போங்க. மகராசனா இருக்கணும்பா. Bye.
உள்ள இவ்வளவு வச்சுக்கிட்டு சொல்றியா? மரியாதை எல்லாருக்கும் கொடு. எப்படிமா இருக்க சிப்பாய்? வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பெரியாத்தாவா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. அம்மா அம்மா கமாச்சி அம்மா Thank you.
அம்மா, என்னம்மா இது? அப்பாவுக்கு என்னமாச்சு சொல்லுமா? சொல்லுமா, தங்கச்சிக்கு என்னமாச்சு? ஐயோ தாத்தையா, வெந்து போன மனசை கிண்டி பார்க்க வேணாம். நடந்ததை நான் சொல்றேன். வாயா பாப்பா, வா. தாத்தையா, உங்க அப்பா நெல்லு பயிருக்கு தண்ணி வேணும்னு தூந்து போன கிணத்தை வெட்ட போனாரு. அப்போ கடப்பாற காலில் பட்டு கிணத்துல விழுந்துட்டாரு. அப்பாவை காப்பாத்த போன காமாட்டியும் தவறி விழுந்துட்டாங்க. தோண்டி போட்டிருந்த மண்ணு செறிஞ்சு ரெண்டு பேருமே செத்துட்டாங்க. என்ன செய்யறது? விதியோடு எழுத்து நிக்க முடியுமா? நடந்ததை நினைச்சு நீயும் வருத்தப்படாம வேதனைப்பட்டு இருக்கிற உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுப்பா. போப்பா. நமக்கு இருக்கிறது ஒரே மகன். உங்களுக்கு ஒத்தாசை விவசாயத்தை பாத்துக்கோன்னு பட்டாளத்துக்கு அனுப்புறீங்க. இந்த நாட்டுல கலப்பையை பிடிக்கிற விவசாயியும் துப்பாக்கியை பிடிக்கிற சிப்பாயும் ரெண்டு கண்ணு. அதனால தான் என் மகனை ராணுவத்துக்கு அனுப்புறேன். உங்க பேரை நிச்சயமா நான் காப்பாத்துப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. கவனிச்சு அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்க. நான் லீவ்ல வந்ததும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஜாம் ஜாமன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். வெக்கத்தை பாத்தீங்களா? வரமா அப்பா, நான் வரேன். சரிப்பா. அம்மா வரமா. என்ன வேட்டிய கையில புடிச்சிட்டு வந்திருக்க? வேட்டியில நிக்க மாட்டாங்குது. வெளியில போனா வேட்டியெல்லாம் அங்க போக கூடாது. அதான் கஷ்டம் புடிச்சுக்கிட்டோம். பெரிய மானத்தை கௌரிமான் பரம்பரை உட்காரியா சொல்றாங்க. இதுல இங்கிலீஷ் வரையா படிப்பா? பாரு, ஒன்னால எங்க அப்பந்தர எச்சி. உடம்புக்கு என்ன? ஒண்ணுமே இல்ல. அதான் பார்த்தா தெரியுது உடம்புக்கு என்னையா பண்ணுது. நின்னா நிக்க முடியல, உட்காந்தா உட்கார முடியல, படுத்தா படுக்க முடியல. என்ன முடியல? சாக கூட முடியல. கவலைப்படாத, எங்கள்ட்ட வந்து இல்ல. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல. நல்ல உடம்பு. இதுல தேங்க பறிச்சு வரையா? போல போல நிறுத்துங்க. தண்ணி குடிக்கிற பழக்கம் உண்டா? எந்த தண்ணிய கேக்குறீங்க? அட, குடிச்சா போதை வருமே அந்த தண்ணிய சொல்றாயா? சீமா தண்ணியில இருந்து நாட்டு தண்ணி வரைக்கும் ஒண்ணு விட்டு வச்சிருங்க. பீடி பீடியில தான் ஆரம்பிச்சேன். சிகரெட்டுக்கு வந்தேன்,
கஞ்சாவில நிக்கிறேன். ஆஹா, உயர்ந்த மனிதன். மேப்படி பல்லானதெல்லாம் பல்லானதுன்னா என்ன மவனே? ரெண்டு பிள்ளை பார்த்திருக்க, இது கூட தெரியலையா? அது கூட மறந்து போச்சா? ஆஹா, அப்பா உனக்கு விவரம் பத்தாது. பல்லானதுன்னா வலைகளை சொல்றேன். சொல்லும் போது சுகமா இருக்கு, அதை மட்டும் விட்டு வைப்பேனா? முடிய வயசு 82 இருக்கும், கிழடு தட்டுற வரைக்கும் இந்தாட்டாடி இருக்கேன். யார பாத்து கலவங்கற, அவன் தம்பியா, வயசு 28. ஓஹோ, 28 தான் இவர் ஆடின ஆட்டத்துல 82 தலைகீழ மாறிச்சா? இந்த பிடி வச்சுக்க. எதுக்குங்க கட்டைய குடுக்கறீங்க? இனிமே கட்டதான் உனக்கு வைத்தியம். சொல்றேன் கேட்டுக்கையா, சங்கு, சேகண்டி, தார, தப்பட்ட, பச்சை மூங்கிலு. நான் சொல்றேன் கேட்டுக்க, வராட்டி, விறகு, கிருஷ்ணாயிலு, தீப்பட்டி, வேட்டியா. ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? ஏன் பதறீங்க? விவர அடிக்கடி விழுந்து விழுந்து பயமுறுத்துறான். எதிரியா? மானம் அது வேற இருக்கா உனக்கு? மானம் கட்டை கட்டதா? போ. யோ, அப்படியே ஒரு மாலை வாங்கிக்க. எதுக்குமா உன மாலை? ஆமா, நம்மள்ட்ட வைத்தியம் பார்க்க வந்தவன் எவன் உயிரோட இருந்திருக்கான்? அதுவும் வாஸ்தவம் தான். ஒத்துக்கணும். சரிதான். உழைப்பு நிலமும் அவங்க தான் இருந்தா கூட உரிமை நமக்கு தானமா? அதுல கொஞ்சம் நாசமா போனா என்ன? டேய், நீ ஓட்டுற, நீ சின்ன புள்ள, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம வா. தெரிஞ்சும் அந்த சிப்பாய் பயலா, அவன் கிடக்குறான் ஏழை நாய், அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுமா? தங்கச்சி வண்டியில இருந்ததுனால தான் அவனை சும்மா விட்டுட்டு வந்தோம். இல்லன்னா அவனை அப்பவே அந்த இடத்துல காரை ஏற்றி கொண்டு இருப்போம். ஆண்டவன் கொடுத்த உயிரை எடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. எதுக்கும் சத்தியத்துக்கு பயந்து நடங்க. என்னடா அது, காலையில இருந்து வந்ததும் வேதாந்தம் பேசிட்டு போற? 10th வரைக்கும் படிக்க வச்சா போதுன்னு சொன்னேன், பட்டம் படிக்க வச்சுங்க, இப்ப சட்டம் பேசிட்டு போற? மிட்டாய் வாங்கி திங்க, அருகில் வா. மிட்டாய், 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 சீனி மிட்டாய். என்கிட்ட மிட்டாய் வாங்கி தின்னீங்கன்னா பல்லு இல்லாத குழந்தைகளுக்கு பல்லு வளரும். அப்ப பல்லு இருக்கிறவங்களுக்கு பல்லு விழும். இதெல்லாம் ஒரு கேள்வியாயா? சும்மா கேட்டங்க. சும்மா கேள்வி கேட்கறதுக்கு என்ன சட்டசபையா? டீ கடைக்கு போய் வேலையை பாரியா? பாலு கிடைக்கலங்க. இங்க நிக்கிற சரசம்மா கிட்ட கேடு கிடைக்கும். சரசம்மா கட்டியா? ஆமா, அவங்க இப்ப ரெண்டு எரும மாடு வாங்கிருக்காங்களே. சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் பெரிய கவர்னர், இவரிடம் சொல்லிட்டு தான் வாங்கணுமா? போயா. இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு. இழுக்க இழுக்க வர்றதுக்கு பேருதான் ஜவு முட்டாய். இழுக்காம வந்தா முட்டாய். எங்க அப்பா பாரியா? இல்லையா, நீ மட்டும் தனியா வந்துட்டு அப்பா பாரியான்னா அப்பா எங்க இருக்காரு? அடியில பாரியா. இவர் அடியில இருக்கிறத விட
மடியிலே இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டு வந்த? ஒரு வாரமா வாயை திறக்கல. அதுக்கு வைத்திய வீட்டுக்கு போ. போன வாரம் முட்டாயை தின்னதுல இருந்து வாய் ஒட்டிக்கிச்சு, திறக்கவே இல்லை. திறந்தா அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? வாயிலதான் பேசுவாரு. அவர் நல்லா குறி சொல்லுவாரு. தற்குறி சும்மாரியா? இப்ப என்ன, உங்க அப்பா பேசின அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஐயா ஒரு அஞ்சு ரூபாய் தர்ற வாயை திறக்குறீங்க? பத்து நூறு ஏழை விட்டு பிரயோஜனம் இல்ல. பதினெட்டு வயசுல ஒரு பொண்ணு இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இவன் தான் ஒரு அப்பன குறி சொல்றான். போக்கிரி கூட்டிட்டு போயா? வாப்பாவா? இவர் என்ன முஸ்லீம், இந்துவா? வாப்பான்னு கூப்பிட்டேன். நெத்திய பாரு, எவ்வளவு பெரிய பொட்டு. பொருட்காட்சி பக்கம் போயிடாதியா, பின்ன அடிச்சிருவானுங்க. கூட்டிட்டு போலாம். இவரு அவர மகனேன்னு கூப்பிடுறாரு. இவர் எப்படி பத்திருப்பாரு? ஏனியா நமக்கு ரெண்டு பேரும் இந்த எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏப்பா ரெண்டு பேரும் மார்கழி மாசம் பிறந்தீங்களா? தை கை குச்சி முட்டா தர்றேன் வா. ஒரு கத்திரிக்காய் தோட்டம், ஒரு வெண்டைக்காய் தோட்டத்தை எனக்கு செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சு தர்றேன். எதுக்குமா? நேத்துக்கு நெக்லஸ் செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அத வச்சு போட்டுருக்கு. இன்னைக்கு பூட்டு கேப்ப, நாளைக்கு சாவி கேப்ப. நான் என்ன கேக்குறேன்னா, அத செஞ்சு கொடுத்து துட்டு வாங்க வேண்டியதானே? நாளைக்கு எனக்கு வாட்ச் வேணும். வாட்சா? யாருக்கு? உங்க பாட்டிக்கா, உங்க அம்மாவுக்கா, உனக்கா? ஏன் கேக்குறீங்க? பாட்டிக்கா இருந்தா வால் கிளாக் பண்ணணும், அம்மாவுக்கா இருந்தா டேபிள் கிளாக் பண்ணணும். எனக்கு அப்ப வாட்ச் தான். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட உங்க மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினம் எனக்கு வந்து மிட்டாய் குடுத்துட்டு போகணும். சொல்லிட்டு இல்ல, தினம் வந்து குடுக்குறேன். இத பாத்தியா, பூட்டு குடுடா. வரட்டுமா? ஆட்டுக்கூட்டத்துல வேற எந்த ஆடு மேலையும் படாம அந்த வெள்ளாட்டை மட்டும் தனியா சொல்றேன், வித்தியாசமா இருக்கும். ஒரே ஷாட்ல அந்த ஆட்டை சுட்டு காட்டுங்க பாக்கலாம். எப்படி பிரமாதம்? ஐயோ யாரு போச்சே இந்த வாயில ஜீவன்? உங்களை என்னையா பண்ணிச்சு இப்படி துள்ள துடிக்க துட்டு போட்டுட்டீங்களே? கண்ணா என்னாச்சு? பொன்னையார் மகன் யாரு சுட்டுட்டாங்க? சுட்டுட்டாங்களா? சரி வா. என்னங்கடா துப்பாக்கியோட மட்டும் வர்றீங்க? ஒண்ணு கிடைக்கலையா? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விளையாட்டுப்பா. விளையாட்டா? என்ன விளையாட்டு? ஒரு மந்த ஆட்டுல ஒரு ஆட்டை மாத்திரம் தனியா சுட்டப்பா. சுட்டையா? ஒரே ஷாட்ல ஆடு க்ளோஸ். சாவாஜா, ரத்தனவேலோட பிள்ளைங்க எங்க நிரூபிச்சிட்டீங்கடா. ரத்தனவேலு அவ யாருடா? அவன் ரத்தனவேலோட பேரை சொல்லி கூப்பிடுறவன். ஏயா வாயில அவர் ஜீவனை ரத்தம் சொட்ட சொட்ட சுட்டுட்டீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? மனுஷனோ மிருகமோ அத கேக்க நீ யாரு? நீங்க எல்லாம் அழிஞ்சிட கூடாதுன்னு மலையிலையும் வெயிலையும் நாட்டு எல்லையை காக்குறாங்களே ராணுவ சிப்பாயிங்க, அதுல நானும் ஒரு சிப்பாய். இந்தப்பா சிப்பாய், இங்க தனி மனுஷனுடைய அரசாங்கம் நடக்குது. இங்க உன் சட்டம் எல்லாம் செல்லுபடி ஆகாதுப்பா. மிஸ்டர் ரத்னவேலு ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு சொந்தக்காரனா இருந்தா மட்டும் அதுவும் அரசாங்கம் ஆறாது. இந்திய நாட்டுலதான் நீங்களும் இருக்கீங்க. உங்களை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெருவா எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அந்த அளவுக்கு விடாதுங்க. மரியாதையை செத்து போன இந்த ஆட்டுக்கு நஷ்டம் எடுக்கணுங்க. பொறுங்க, நஷ்டம் ஈடு வேணுமா? இந்த எடுத்துக்கிட்டு போ. அவ அவ நியாயமா பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறா அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? கையில எடுத்து கொடுறா. அப்பா இருக்கடா, இப்ப நான் அவன்கிட்ட எடுத்து கொடுற. வாங்கடா. இனிமேலாவது சத்தியத்துக்கு தர்மத்துக்கு பயந்து நடங்க. வணக்கணா. ஏண்டா அவசரப்படுறீங்க? எனக்கு இல்லாத மன உணர்ச்சி அவங்களுக்கு. யாரே
எங்க எப்போ எப்படி தட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குடா. அப்படியே நாமளும் சும்மா இருந்துட்டா மனித உரிமையை பறி போயிடும். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, பொறுக்கி பசங்க. அவசரப்படாதப்பா, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. இங்க அரசு தண்டிக்கல என்னாலும் ஆண்டவன் நிச்சயமா தண்டிக்காம விட மாட்டான். அப்படியா? இப்போ சாப்பாடு போடுறியா? வீட்டுல யாரையுமே காணா? எங்க அண்ணன் தந்தைக்கு எங்க அப்பா மந்தைக்கு போயிருக்காங்க. நியாயமா அவங்க ரெண்டு பேரும் மாட்டு தொழுவத்துக்கு போக முடியவனுங்க. அது சரி, என்ன விஷயமா வந்தீங்க? மனசை தொட்டு பேசலாம். அப்ப தொட்டு பேசுங்க. கையெடுங்க. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பொறுக்கி தானே வாழ்ந்துக்கிறீங்க. என்னையா பொறுக்கின்னு சொல்ற, கோவப்படாம சிரிச்சுட்டே இருக்கிற. நான் மட்டுமா பொறுக்கி? அவ்வளவு பேரும் பொறுக்கிதான். எப்படி? ஜவுளி கடைக்கு போறோம், நல்ல சேலையா நல்ல வேஷ்டியா பொறுக்கி எடுக்கிறோம். காய்கறி கடைக்கு போறோம், நல்ல காய்கறியா பொறுக்கி எடுக்கிறோம். தேர்தல் வருது, நல்ல வேட்பாளரா பொறுக்கி எடுத்து ஓட்டு போடுறோம். கருவாடே நாத்தம், அதுல நல்ல கருவாடுது கெட்ட கருவாடுதுன்னு பொறுக்கி எடுக்கிறது இல்லையா? அவ்வளவு ஏன், என்னவே எடுத்துக்க. எத்தனையோ பெண்கள் இருந்தோம் உன்னை பொறுக்கி எடுத்திருக்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே பொறுக்கிங்க தான். இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியத்தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ரொம்ப ஆத்திரப்படுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, பொறுமையே இல்ல. என்ன இருந்தாலும் பொம்பளைங்கள மாதிரி பொறுமைசாலித்தனம் வராது. பொம்பளைங்க தான் பொறுமைசாலியா? உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பொம்பளைங்க தான் பொறுமைசாலி. ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பாப்போமா? பாப்போம். சரியா கையா? பாத்தியா, பொறுமை இல்லைங்கறத காமிச்சிட்டு இல்ல. இப்ப பாரு, இங்க தொடு. பொறுமை இருக்குல்ல? இங்க தொடு. பொறுமை இருக்குல்ல? முத்தம் கொடு. பாத்தியா, பொறுமையா இருக்குல்ல? இதுல இருந்து தெரிஞ்சுக்க, உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. நீ பயங்கரமான. விட முடியலையே, விட்டா செஞ்ச கையாச்சா? ரெண்டு கையும் ஒன்னா ஒட்டி கிரிச்ச. நல்ல வேலை தாவணியா இருந்ததுனால தப்பிச்சுக்கிச்சு. இதுவே ஜாக்கெட்டா இருந்தா? பட்டாளத்துக்கு போற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். சரியா? அப்புறம் என்ன பைய கொடு. ஐயா மக, மோட்டார் சைக்கிள் ஓட்டி பழகுது போல இருக்கு. படிச்ச பொண்ணு இல்ல, எதையும் செய்யும். ஹாய், நான் வேணா லிப்ட் குடுக்கட்டுமா? தேவையில்லை, பின் சீட் காலியா தான் இருக்கு. இத பாரு, ரோட்ல எவன வேணாலும் ஏத்திக்கிட்டு போறது பணக்காரங்களோட பழக்கமா இருக்கலாம், ஆனா கண்ட வண்டியில் ஏறது எனக்கு பழக்கம் இல்ல. நீ போலாம். போனா you
நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நாட்டுக்கு ஆபத்து வராம பாக்குறது ஒரு சிப்பாயோட கடமை. அதே மாதிரி எந்த உயிருக்கு ஆபத்து வராம காக்குறது மனித தன்மை. நான் என் கடமை தான் செஞ்சிருக்கேன். அதுக்கும் பாராட்டல ஒண்ணும் தேவையில்ல. நீ ஒழுங்க வீட்டுக்கு போய் சேரு. என்னது பின்சிட்டு காலியா இருக்கா? இருக்கும். முன்சாமி, இந்த பாப்பாவை பத்திரமா வீட்டுல சேர்த்திருப்பா. பாப்பா அட போமா. சிரிக்கும் சிரிக்கும் கள்ளிதான் இவ இரவில் மலரும் அள்ளிதான். தவிச்சு தவிச்சு நின்றா ஏன் தன் பாண்டி ரோசாவே ஏமாறு பெய்தும் சொல்வாயோ.
போக்கு. வைத்தியரே வைத்தியரே. என்னயா? நாய்க்கடி நாய்க்கடி. நாயை நாயை அடிக்க நீ போய் கடி. அட இல்லைங்க, நாய் என்ன கடிச்சிருச்சு? அப்படி விவரமா சொல்லு. நீ வாழாட்டி இருப்ப, அது கடிச்சிருக்கோம். எனக்கு ஏது வாழு, நாய்க்கு தான் வாழு, அதுதான் ஆட்டம். சரி சரி உட்காரு. என்ன குனிகிற? வெளியே நின்னவனுக்கு கடிச்சு மூணு நாள் கழிச்சுதான் கால தூக்கணும். முதல் நாளே நம்ம குனிய வச்சிருச்ச. என்னது பின்னால அரிக்குது, வால் வளர ஆரம்பிச்சிருச்சா? குத்துது பெல்ட்டா? நாய் கடிச்சாலே அந்த அறிகுறி தான் இருக்கும். நல்லா உட்காரு. முடியலையே. உன்ன நாய் எப்படி கடிச்சது? வாயில தான். உன்னை எப்படி கடிச்சது? உன்ன போன பின்னால வந்து கடிச்சிருச்சு. ஓஹோ, பயப்பட தேவையில்லை. உன்னை கடிச்சது வெறி நாயா, சொறி நாயா, நாட்டு நாயா, வீட்டு நாயா? அரிச்சதுதான் தாமரியனா? பாம்பே. பாம்பேல கடிச்ச விழுந்துற வந்துட்ட. இனியா நீ குழச்சிருக்கணும். இந்த நாய் ஜாதி பேர் ஏதோ? ஓ, கோம்பையா? பயப்படாத, ஈஸியான மருந்து இருக்கு. வாயத்தர. எதுக்கு இந்த கல்லை உன் வாயில் திணிக்க போற? இது ஈஸியா? கொடுமையா? இந்த கல் என் வாய்க்குள்ள நுழையுமா? உனக்கு விஷம் எவ்வளவு ஏறி இருக்குன்னு இதுல தெரியும். எனக்கு இது தர்மாமீட்டர் மாதிரி. அப்படியா? பள்ளிக்கூடமா நடத்துறீங்க? வாய துறையா? உனக்கு விஷம் இறங்கணும்னா நான் போய் நாயை திருப்பி கிடைக்கணுமா? இல்லையா, அந்த நாயை கூட்டிட்டு வந்து பாலும் பழமும் வைக்கணும். பாலும் பழமும் வச்சு அது கூட நான் முதல்ல நடத்துறது எங்க? நடத்தான் பாரு. அப்புறம் வாழ்க்கை பூரா இடுப்புக்கு மேல தடவு, மூணு நாளைக்கு இடுப்பு கீழே தடவு. அது என்ன கீழே மேல? விஷம் ஏறி இறங்கும். இதுக்கு இங்கிலீஷ் வைத்தியத்துக்கே போயிருக்கலாம். 31 ஊசி தொப்புல போட்டிருப்பாங்க, பிரச்சனையே இருந்திருக்காது. அங்க தொப்புள் கிழிஞ்சிரும், இங்க வாய் தான் கிழிஞ்சது. அது சரி, அங்க கீழே கிழியுது, இங்க மேல கிழியுது. மயில மயில் மயில். ஆஹா, நான் இதுவாக்குன்னு நினைச்சேன். நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இதுக்கெல்லாம் ஊத்தி விளக்கேத்தனமா? இந்த பச்சலையில ஊத்தி உடனே அரைச்சு கொடு இவர் கையில. என்னமா குச்சி எடுத்து போற? இது மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? வயிற்று எடுத்து பொண்ணு குச்சி மேல ஞாபகம் கூடாது, பச்சலையில மேல ஞாபகம் இருக்கணும். என்ன நீ உட்கார்ந்து இருக்க? போய் தடவிக்க. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. உனக்காகத்தான அரைச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் ஒத்தாச பண்ண கூடாதா? அரைக்கிறேன். என்ன இது? அரைக்கிறேன். குழந்தைய மட்டும் வச்சு அரைக்க முடியாது, அம்மியையும் சேர்த்து அரைக்கணும். ரெண்டும் சேர்ந்தா தான் அரைக்க முடியும். ஆமா, நான் ஒண்ண மட்டும் வச்சு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, நாய் கடிக்கும் போது நீ எங்கயா பாத்துக்கிட்டு இருந்த? நாய் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ ஒண்ணு மிட்டாய் வாங்கிட்டு நீ ஓடணும் இல்ல? உன் பின்னலகையே பாத்துக்கிட்டு இருந்தேன். கீழே படுத்திருந்த நாயை நான் கவனிக்கல, அத பின்னால மிச்சிட்டேன். அது என் பின்னால கடிச்சிருச்சு. நல்ல வேலை பின்னாடி கடிச்சது, முன்னாடி கடிச்சிருந்தது மூணும் போயிருக்கும். மூக்கு வாய் கண்ணு. என்னாலதான் நாய் கடிச்சிச்சா? என்னது திரும்பவும் நாயை கூப்பிடுற? அது கண்ட இடத்துல வந்து கடிச்சிட போகுது. இது உனக்காக சொன்ன நாய்க்காக சொன்ன நினைச்சேன். என்னது சட்டையே தூக்க முடியல? இந்த நேரம் ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ் வந்து உதவி பண்ணி விடுவாங்க. என்னது எட்டவே மாட்டேங்குது? முயற்சி பண்ணா எட்டும். முயற்சி பண்றேன், எட்டாமலா போக போகுது. கொஞ்சம் உதவி பண்ணி விடுறீங்களா? சரி, வியாதிக்கு பாவம் இல்ல, கொண்டா பூச்சி விடுறேன். இப்படி ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி ஒரு நாய்க்கிட்ட கடி வாங்கிட்டு இங்க வந்திருப்பேனே. தினமும் நாய் கடிச்சதுன்னா கண்ணா பின்னான்னு
குறைச்சுக்கிட்டு அலைய போறேன். அப்படியே அறிஞ்சாலும் உன் வீட்டுக்கு பின்னாலதான் சண்டால பாவிகளா சொல்லிட்டு வைக்கிறது இல்லையா? இது வேறையா? எப்படி நடக்கிறது? ஏற்கனவே நாய் பின்னால இப்ப முன்னாலயா? அட பாவிகளா, எல்லாத்தையும் அவிச்சு விட்டீங்க. ஏங்க அண்ணமா, கும்பகர தங்கிய படம் பாத்தியா? பாக்காம இருப்பனா? படம் வெளியான முத நாளே முத டிக்கெட்டை நான் தானே வாங்கி பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்ததுரி. அப்படியா? அங்க பாரு அடியாத்தி, என்ன ஆச்சரியமா இருக்கு. மண்ணுன்னு சொன்னாலே வாயில ஒட்டிக்கும் நினைப்பா. இப்ப இந்த மண் மல்லே நடந்து போறாளே. எதுவும் காரணம் இல்லாம இருக்காது, பொறுத்து இருந்து பாப்போம். என் வீட்டுக்காரர் முதுகு வலியால துடிச்சிட்டு இருக்காரு, கொஞ்சம் எண்ணெய் மந்திரிச்சு கொடுங்க. அப்படியா, நீ போன வர சீக்கிரம் வாங்க. வழியை வச்சு வச்சுட்டு வரேன் போ. எங்க காத்து போட்டால மூக்க முடிக்கிற பணக்காரவர்க்கு மாச்சே, எதுக்கிட்ட நீங்க வந்த? வெட்கப்பட்டது போதும். உனக்கு என்ன வேணும்? சுருக்கமா சொல்லவா இல்ல விவரமா சொல்லவா? ஏய், சுருக்கமா சொல்லி தொலை. ஐ லவ் யூ. இன்னொரு தடவை சொல்லு. ஐ லவ் யூ. ஏய், இந்த கதையில நமக்கு இடம் விடாத. இதே மாதிரி நீ 1000 தடவை ஐ லவ் யூ சொன்னாலும் மேல எனக்கு பிரியம் வராது. நான் உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுக்கு இந்த ஏழை மனசுல இடம் இல்ல. நான் கல்யாணம் பண்ணிட்ட ஒரு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவேன். போய் சொல்லு, எனக்கு பழக்கம் இல்ல. வந்துட்டானுங்க வேலை வெட்டி இல்லாம. யூஸ்லெஸ். சாந்தி, சாந்தி என்னம்மா, காலேஜ் லீவ் முடிஞ்சு இன்னைக்கு ஊருக்கு போகணுங்கிறதே மறந்துட்டியா? எதையுமே மறக்கிற அளவுக்கு இன்னும் வயசாகலப்பா. வாங்கப்ப போலாம். ஏய் ஜெய், தங்கச்சி ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வார்டன் கிட்ட ஜாக்கிரதையா பார்த்து சொல்லு. சரிப்பா. பத்திரமா போயிட்டோமா? பண்டியூர் மாரியம்மா வகையோட சொல்லாம், கொல்லங்கூடி மாரியம்மா கோபிக்காம சொல்லாம. இந்த அம்மா தரம்பால என்ன பின்னு பின்னு பின்னிட்டாங்க. ஐயோ, உடுக்க அடிச்சா என் தங்கச்சிக்கு சாமி வரும், பெறம்படுத்து பின்னிருவா. மாரியாத்தா வந்தா வேப்பலையால அடிப்பாங்க. இந்த அம்மா தரம்பால என்ன பின்னிட்டாங்க. அது மாரியாத்தா, இது வீதியாத்தா, பெறம்பாலதான் பின்னுவா. யாருக்குன்னே தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கள? தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பக்கம் வருவியா? இந்த தெரு பக்கமே வரமாட்டேன். ஓடு போகையா,
எங்க அப்பா ஒரு பெரிய குளம், எங்க அம்மா ஒரு மதுரை, இப்ப இருக்கிறது பொதும்பு. ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ பாடுறது கேட்டா இந்த குயிலே அசந்துரும், அவ்வளவு பிரமாதமா பண்ண. ஆமா, நீ எப்படி இந்த வேலைக்கு வந்த? என்ன பண்றது, வானம் பெய்யலங்கிறதுக்காக வாசப்படியில உட்கார்ந்துட்டு இருந்தா சோறு வந்துருமா? அதான் பஞ்ச புழைக்க வந்திருக்கேன். நீ பஞ்சத்துல இருந்தாலும் நீ பாடின பாட்டு பசிச்ச வயிற்றுக்கு பால் ஊத்தின மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு என் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். முத்துமீனா, முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, நான் பாடின பாட்டு நல்லா இருக்கா அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இத பாருமா முத்துமீனா, பொம்பளைங்களை ஆம்பளைங்க பாராட்டுறது இருக்குதே, பஞ்சு மேல மெழுகு வத்தியை ஏத்தி வச்சா மாதிரி பத்திக்கிட்டா வம்புதான். வயல்ல வேட்டிய மடிச்சு கட்டி வேலை பாக்குற ஆம்பளைங்களை நம்பினாலும் நம்பலாம், கொழாச்சட்டை போட்டவனுங்களை நம்பவே கூடாது. அப்புறம் டவுசர் அவுத்து போட்ட மாதிரி போட்டு போயிடுவாங்க. நீ வாமா. எங்க அப்பா இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ள போ, அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். சரி சரி, என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரியா நமக்கு பகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்துட வேண்டியதுதான். ஓஹோ, இப்படி ஒரு திட்டமா? உள்ள வா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ, மர மண்டை மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, லவ் பண்றான். அப்ப மூணா போடு. ஐயா ஜெப மிட்டாய், உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எரும மாடு மாதிரி. எரும மாடு கட்டா வகுத்த வழியும் தாச்சா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்ன எல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப பிடிக்காமலே சொல்றீங்களே. இப்ப எல்லாம் நாங்க கைய பிடிக்கிறது இல்ல. பின்ன எதை பிடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம் முன்னேற்றம். வயத்தர ஐயா, எத்தனை தடவை ஐயா அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா, இந்த மாத்திரைய உன் வாயில போடணும். ஏய் மாத்திரை! ஏன் மாத்திரை? யாரு ஏன் மாத்திரை? ஏன் மாத்திரை? நான் தயாரிச்சது. வாய தர. உங்களை நம்பி வாய திறக்க முடியாது, நானே போட்டுக்கிறேன். மீதி ரெண்டு மாத்திரைய பின்னாடி சாப்பிடு. பின்னாடி எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நாளைக்கு சாப்பிடுயா. பணம் உனக்கு இலவசம் ஃப்ரீ. புறப்படு புறப்படு. சரியா பாக்கலையே? என்னது சரியா பார்த்தானே மாத்திரை கொடுத்தேன்? நல்லா இருக்கு. என்னது மாத்திரை? மாத்திரை செகப் இருக்கு. என்ன அதுவும் மாத்திரை? மாத்திரை ரெண்டு சிகப்பா இருக்கு. என்னயா? கடுக்க 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 இருக்கட்டும், நீ புறப்படு. பின்னாடி தெரியும். என்ன பின்னால தெரியுது? மாத்திரையோட சோகம். வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப வர்றேன். அப்பாரு மவனே, சீனி மிட்டாய், நான் யாரு வைத்தியருக்கு பின்னாலதான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது? சவுமிட்டாய் அண்ணே, உங்களை நான் எங்கெல்லாம் வலவீசி தேடுறது? வலவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்ல என்ன, என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியா? யார் யார் வேண்டாங்கிறது? அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன்னு நீ அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கிய, நான் உட்காந்து சாப்பிட முடியாது. டேபிள் வச்சு எல்லாம் போட்டிருக்கேன்னு அதுல எல்லாம் உட்காந்தா அசிங்கமா இருக்கும். என்ன பண்ற? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ. இப்ப வந்துடுறேன். தேடுறீங்க எங்க? தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கலப்பாது. ஆமா, நீ எங்க போற? உழுக போற. நீங்க? உறவைக்க போறேன். போயா வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க, நாம வேற இடத்த தேடுவோம். மாத்திரைய குடுத்துட்டேன், இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மா கரையிலே அலைய போறான். நல்லா தெரியட்டான். ஐயோ, வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ வணக்கம். பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க, அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா, ஐயோ, ஏ வைத்தியா, ஒரு மாத்திரைய கொடுத்து குனிய வச்சிட்டியே, இரு மீது ரெண்டு மாத்திரை இருக்கு, கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன். முத்துமீனா வா வா.
இன்னைக்கு சீக்கிரமா நாட்டை நட்டுட்டு பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். நீ ஆசையா கேட்டிய பணியாரம் அதை இன்னைக்கு எப்படியும் செஞ்சு கொடுத்துறேன். நேத்து கொழாச்சட்டையை போட்டுக்கிட்டு உன் பாட்ட பாராடிச்ச அந்த புள்ள தானே அது? ஆமா. அடி ஆத்தி, நேத்து பார்த்தப்போ காலித்தனமா ஊர சுத்துற புள்ள மாதிரி தெரிஞ்சது, இப்ப என்னடானா சேத்துக்குள்ள இறங்கி பரம்புல அடிச்சுக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் காசுதான் கஞ்சி ஊத்து முன்னு காத்துக்கிட்டு இருக்காம நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்குது. நல்லா சொன்ன, இந்த மாதிரி படிச்ச பிள்ளைங்களா பாரபட்சம் இல்லாம உழைச்சாங்கன்னா வெயில் காயிற நம்ம பூமி கூட விளைஞ்சில்ல தள்ளிடும். ராசையா, கருப்பை எங்க போயிட்டான்? நீ பரம்படிச்சுட்டு இருக்க? ஓஹோ அம்மா, அவன் காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறான்ல, அதான் காலாகாலத்துல போய் சாப்பிடறான் அனுப்பிச்சு வச்சேன். வயல் வேலை பாக்குறதுக்கு பண்ணக்காரங்க இருந்தாலும் அண்ணன் தான் எல்லா வேலையும் பாக்குதுமா? என்னன்னு பண்ணக்காரன் மட்டும் மாடா உழைக்கணும்னு இருக்கூடாதுரா. படிச்சவன் படிக்காதவங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாரும் எல்லா வேலையும் பாகுபாடு இல்லாம செய்யணும். என்னமா சொல்ற? உங்க அப்பா கூட இப்படித்தான் சொல்லுவாரு. அப்படியே வந்து பிறந்திருக்கு, பாப்பா சாப்பிட போலாம். கொஞ்சம் உப்பு இருந்தா கொடுங்க. கையில குடுக்க கூடாது. சரி, கால்ல குடு, தட்டுல போடு. உப்பு நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி. நன்றின்னு சொல்லிட்டா போதுமா? உப்பிட்டவரை உள்ளளவு மறக்க கூடாதுன்னு பழமொழி சொல்லிருக்காங்க, அந்த நினைப்பு இருக்கட்டும். அடியாத்தி, உன்ன மாதிரி நீ பேசுறது நல்லா தான் இருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப குடுத்து வச்சவனா இருப்பான். நட்ட நினைவு பாதியிலே கிடக்கு, அதை நட்டு முடிக்கணும். வாரை இந்த பொண்ணை கட்டிக்க போறவன் நல்லா இருப்பாங்க, ரொம்ப குடுத்து வச்சவனா இருப்பான். உப்பு குறையுது, அந்த பொண்ணு கும்பிடியா? என்னவே நன்றின்னு சொல்லிட்டா போதுமா? உப்பிட்டவரை உள்ளளவு மறக்க கூடாதுன்னு பழமொழி சொல்லிருக்காங்க, அந்த நினைப்பு இருக்கட்டும். கொம்புத்தேனா எனக்கு உயிர் ஆனா கிடைக்கதான் மாட்டேங்குது. கொம்புத்தேனு எல்லாருக்கும் கிடைக்காது, அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணும். என் ராசி நல்ல ராசிதா, அது நல்லதா? கிடைக்காத கொம்புத்தேனு உன்கிட்ட இருக்கு, நான் கேட்டா நீ மாட்டேன்றிய? ஆசைப்பட்டு கேட்டா மாட்டேன்னு சொல்றது அநாகரிகம். இந்தாங்க. அடடா, பிரமாதமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதும் போதும், அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. குடுக்கறவங்க கொடுத்தா அதுக்கு அளவே தேவையில்லைன்னு கூட சொல்லிருக்காங்க தெரியுமா? அதுக்குள்ள மன புரிச்சாரா? டேய் பூந்து வேறங்க, உங்க அம்புக்கே நான் வரல. நம்ம பையன் தான்,
ஆமா அந்த கை தேன் தொட்ட கையால தலையை தொட்டா முடி நரைச்சிடும், அதான் தடுத்தேன். ரொம்ப நன்றி. நன்றி சொல்ற அளவுக்கு நான் என்னங்க செஞ்சுட்டேன், இதுல தொடச்சுக்குங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு அன்பை கொடுத்தா நட்பு, மனசு கொடுத்தா காதல், முந்தானைய கொடுத்தா மனைவி. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். உங்களை முத முதலா பார்த்தப்பவே என் மனசு கொடுத்துட்டேன். உங்களை முழுக்க புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் என் முந்தானைய கொடுக்குறேன். இந்தாங்க. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வர. பின்னால வந்து வெட்ட வர்ற விவரமான தம்பி நான் கண்டு தப்பிச்சுக்கிடுச்சு. நீ தான் அங்கேயே தோத்து போயிட்டிய, அப்படியே போக வேண்டியதானா? வெண்ண அசத்திட்டீங்க. எங்க கிராமத்து சார்பா இந்த மாலையை உங்களுக்கு போடுறோம். நன்றி. திருப்பரம் கொண்ட முருகனை நினைச்சு காவடி எடுத்தா நினைச்சது நடக்கும். காவடி
பாடி பாரு. இந்த உலகாளும் முருகனுக்கு இணையேது கூறு, இணையேது கூறு. தேரோட்டம் பங்குனி மாசம் எங்க திருப்பரங்குன்றத்தில் நித்தம் தைப்பூசம், நித்தம் தைப்பூசம். ஊரெங்கும் காவடி பாரு. ஆண்டவன் எப்போதும் சாட்சி, எங்கும் அகந்தையை கொன்றிங்கு தருவானே காட்சி. வேண்டியதெல்லாமும் தருவார், வேண்டியதெல்லாமும் தருவார். வெற்றி வேலனும் இப்போது மயிலேறி வருவார், மயிலேறி வருவார்.
பண்ணையார் மகள் சாந்தி இதுவா முத்துமினா வந்துச்சு படிச்ச பொண்ணுல எப்படினாலும் வரும். இல்ல தம்பி, அவன் தங்கச்சி அவன் எடுத்துட்டு போறான், நீ என்ன தாலியா கட்டிருக்க தடுக்கிறதுக்கு? தம்பி பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கிறோம். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டாத்தான் படிக்க வரும், கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டருக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா மாவட்ட கலெக்டர் வந்தார், உன்னை போய் படிக்க சொன்ன பாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான் போயா. இதுல பேரு பழனி வேற, போய் மொட்டை அடிச்சுக்கா. இவங்க ஒரு விவரம் இல்லாதவன இல்ல இவங்க என்ன இவன் என்ன செஞ்சா தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டு விட்டான். மாமியார யாராவது வேணும்னு விட்டுவாங்களா ஐயா? வேணாம்லாயா விட்டுவான். ஐயோ இவன் வேற வந்துட்டானே, இவன் என்ன செய்ய போறான்னு தெரியலையே. ஆரம்பிச்சிட்டாயா போற? அல்சேஷன் ஆச்சே, அவன் உணவை அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? சின்ன உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றேன். வர்றான் இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. எழுபது பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா ஒரு டீ போடு. வகுத்தவள் எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? என்ன டீ? மீன் ரெண்டு மாத்திரம் கொடுத்துறேன். அது என்னாச்சு? வச்சிருக்கேன். எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கித்தரேன். கூடிமா கூடி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க அப்பதான். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன? இப்ப வேதறிய கொஞ்சம் கலக்கும். சூடு கம்மியா சாப்பிட்டுக்கீங்களே? ஏண்டா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு? இல்ல இப்ப நான் ரெண்டு மாத்திரை போட்டிருக்கேன், ரெண்டு நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலேயே போய. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க. நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன், அதனால கம்மியா தான் கொடுத்துருக்கேன். யாரு அதிகமா கேட்டாங்களோ அவங்க கிட்ட போய் வாங்கிக்கிறங்க. அவர் கம்மா கடைக்கெல்லாம் போயிருக்காரு. நீயும் போயா? யோ வைத்தியா இல்லையா? அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரௌசரோட உட்கார்ந்துருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றப்பா? மொச்சக்குட்டையா? அட்டேங்க அப்பா. சாந்தி என் சொந்த மக இல்லைனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவதான் என் மக. அவ என் கூட இருந்த கொஞ்ச நாளை என் வாழ்நாள் பூராவும் மறக்க முடியாம பண்ணிட்டா. இந்த உலகம் பூரா தேனாலும் அவள மாதிரி ஒரு குணவதிய பார்க்கவே முடியாது. தம்பி பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் இந்த ஏழை வீட்டுல கட்டாந்தரையில கிழிஞ்ச பாயில படுத்து எழுந்திருச்சு, வாய்க்கா தண்ணியில குளிச்சு, வரப்பு மேல உட்கார்ந்து கையேந்தி கம்பஞ்சோறு தின்னு இத்தனை நாளா வாழ்ந்தது எதுக்குப்பா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். ஆமாப்பா, யாரு எதிர்த்தாலும் சாந்திய கைவிட்டுறாத. அவ உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அளவே இல்லை. இந்த உலகமே ஒட்டுமொத்தமா எதிர்த்து நின்னாலும் சாந்திய நான் கைவிட மாட்டேன். வரமா. உன் முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவை நான் சொல்றேன் கேட்டுக்க. என் மகளை விட எனக்கு அந்தஸ்து தான் பெருசு. அதை கெடுக்க யாரு நினைச்சாலும் நான் உசுரோட இருக்க வரைக்கும் விட மாட்டேன். இப்படித்தான் பொண்ணை பெற்ற எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க. ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னால அவரை மறக்க முடியாது. பாத்தீங்களாப்பா என்ன பேசுறாவ? அந்த சிப்பாயோட உன்னை பார்த்த இடத்துல உன்னை வெட்டி கொண்டு இருப்பேன். பிஞ்சு கொடு, திருப்பி விட்டா வீட்டை சுத்தி படருவேன்னுதான் உன்னை உயிரோட கொண்டாந்துருக்கேன். பிடிவாதம் பண்ணாம அவனை மறந்துரு. மனசு ஒண்ணு டேப் ரெக்கார்டர் இல்ல, நினைச்சு உன்னை எரேஸ் பண்றதுக்கு. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ராசியாவோட நினைவை யாராலையும் அழிக்க முடியாது. Thank you.
இவ்வளவு வீராப்பா வெளியே இருந்து யாரும் என்கிட்ட இப்படி பேசினதில்லை. ஆனா நீ பேச ஆரம்பிச்சிட்ட. இத பொறுமா, நாங்க அழிக்க வேணாம். நாங்க ஆசைப்படுறவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறினா தன்னால அழிஞ்சிடும். டேய், இந்த நாயை கொண்டு போய் பூட்டி வேடா. நாங்க ஆசைப்படுறவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறினா தன்னால அழிஞ்சிடும். நம்ம பரம்பரை மானத்தை விட்டுட முடியுமா? நம்ம பரம்பரை எதிரியோட அவ வாழறத விட சாதிக்கண்டா. இப்பவே போய் அவனை அடிச்சு நொறுக்கி சாம்பல் ஆக்கி வந்துருங்க. போங்க. பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் இந்த ஏழை வீட்டுல கட்டாந்தரையில கிழிஞ்ச பாயில படுத்து எழுந்திருச்சு, வாய்க்கா தண்ணியில குளிச்சு, வரப்பு மேல உட்காந்து, கையேந்தி கம்பஞ்சோறு தின்னு இத்தனை நாள வாழ்ந்தது எதுக்குப்பா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். இப்ப
எப்படியாவது உங்க மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் மாறு வேஷம் போட்டேன். நீங்க என்ன ஏத்துக்கலனாலும் உங்களை நான் காப்பாத்தியே ஆகணும். என்னது? உங்களை தீட்டு கட்டுறதா எங்க அப்பாவும் அண்ணன்களும் திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. உங்க அப்பா மட்டும் இல்ல, எந்த கொம்பனாலும் என்ன அசைக்க முடியாது. நான் இந்த ஊர் விட்டு போக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். தைரியமா இத பாரு, நீ சாந்தி இல்ல என் முத்துமினா. என்ன மச்சா காத்து வீசுதில்ல? வாய்க்கா வரப்புல தோப்பு பரவுல சித்தாட சிங்கார முத்தாடுவா. காட்டு நிலத்துல மேட்டு களத்துல கண்டாக்க அம்மாடி கண் பேசுவா.
சீக்கிரமா அளந்து வண்டியில ஏத்தி நம்ம பண்ணை கணச்சிருங்க. ஐயா, அது என்னடா சுதி குறையுது? இந்த போகத்துல விளைஞ்ச நெல்ல எல்லாத்தையும் அரசாங்க விவசாய கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கறதா முன்பணம் வாங்கிட்டங்க. அப்படிங்களா? அரசாங்கம் செடிச்சப்படுத்தி நானும் தர்றேன், எனக்கு அளந்துருங்க. ஐயா, கூட்டுறவு விவசாய சங்கத்துக்கு அளந்தா நியாயமான விலையும் கிடைக்கும், சரியான இடையும் இருக்கும். தயவு செஞ்சு எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்டாம இருக்கு, அதை யாரு கட்டுறது? இதுல வேற திமிரா பேசுற, எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்கடா. நிறுத்தியா? இது சுதந்திர நாடு, ஒரு தனி மனுஷனுடைய அதிகாரம் இங்க செல்லாது. உழைப்பவனுடைய அனுமதி இல்லாம ஒரு பதற கூட நீங்க இங்க இருந்து கொண்டு போக முடியாது. டேய் முத்து, யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? உன்ன மட்டும் இல்ல, உன் பரம்பரையே எனக்கு தெரியும். அடாவடித்தனம் பண்ணாம பத்திரமா போய் சேருங்க. என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? வெறும் பய. இந்த உலகத்துல எல்லாரும் வெறும் பயலங்க தாண்டா. பிறக்கும் போதும் வெறும் பயலா தான் பிறக்கிறான், கடைசியா போகும் போதும் வெறும் பயலா தான் போறான். இத புரிஞ்சுக்காம கத்தாதீங்க. பொங்கடா எங்களை பகச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? கிழிச்சிடுவீங்களா? போட இருக்கப்பா, இரு இரு. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதே. இதுல இருந்து ஒரு படி நெல்லு கூட உனக்கு கிடைக்காது. அத்தனையும்
கூட்டுறவு விவசாய சங்கத்துக்கு அனுப்ப போறோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. ஏய் கேளே பாருங்கப்பா. ஐயா, இவங்களை எதிர்த்து யாருமே இப்படி சொன்னதில்லை. நல்ல நேரம் ஐயா, தெய்வ மாதிரி வந்தீங்க. முதல்ல இந்த நெல்லை வித்து அவன் கடனை கட்டி தொலைங்க. என்னப்பா அந்த முத்து தேவை நம்ம மூக்க உடச்சிட்டான்னு வருத்தப்படுறீங்களா? அங்கேயே முதுகெலும்ப ஒட்டச்சிருப்போம், நீங்க தடுத்ததால விட்டுட்டு வந்தோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, சுட்டு தள்ளிட்டு வந்துடுறோம். மடையா, சுட்டது நம்ம துப்பாக்கி தான் கண்டுபிடிச்சிட்டு வாங்கடா. அப்புறம் சட்டத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. யார எப்போ எங்க எப்படி தட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குடா. அவ அவமானப்பட்டே சாகணும். நான் சொல்றேன், வேலையை நீங்க முடிச்சிடுங்க. தேவானே, இத வந்துட்டேங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏண்டி பாத்து எடுத்துட்டு வரக்கூடாது? வேலைக்கு போற நேரத்துல அவசகுணம் பிடிச்ச மாதிரி இப்படி ஜாடிய போட்டு உடைச்சிய. அதுதான் உடஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் கத்துற? இந்தாமா கையில குத்தாம எல்லாத்தையும் சுத்தமா எடுத்து வெளியே போட்டு. இத பாரு, சீக்கிரமா சமைச்சு காமாட்சியிட்ட கொடுத்து அனுப்பு. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. என்னது போகும்போது சோத்துக்கால் தட்டுது? இரு தண்ணி கொண்டு வர. இந்தாமா இந்த தண்ணியை குடிச்சிட்டு போ. ஜாக்கிரதையா போ. Ha ha ha!
கிணறு வெட்டும் போது மண்ணு கரைஞ்சு உழந்து செத்து போயிட்டதா பொய் சொல்லி ஊரையே நம்ப வச்சாங்களே, அதே மாதிரி நடந்தது விபத்து இல்ல திட்டமிட்ட கொலைதான்னு நம்ம ஊர் மண்டையில நிரூபிச்சு காட்டு. அப்பத்தானே தேவர் மகன். எங்க இந்த ஜவுள் தரைக்கான கடமை மிட்டாய் 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 ஜவு மிட்டாய் சக்கரை மிட்டாய் சீனி மிட்டாய் 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 மிட்டாய். என்னண்ணே சந்தைக்கு போறேன், உனக்கு பிடிச்சமானது ஏதாவது வேணுமா? மயிலாக்காவுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு வேணும். என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அறிவு கட்ட முண்டா நல்லா கேட்டுக்க, அல்வா மதுரை மல்லிகைப்பூ அதுலயும் உடுக்க அடிச்சா ஆடுவா பாடுவா. அதை ஏன் கேக்குறேன்? அப்படியா? எந்த உடுக்குன்னு? இந்த குரங்கு உடுக்கியா? அந்த உடுக்கதான்டா, நீ வா. அல்வா மதுரை மல்லி உடுக்க அடிச்சிடுறேன் அடிச்சிடுறேன். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா 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 ஏமா ஏமா ஏமா. ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லே. உன்னை நம்பினத்திலே பொட்டே வச்சு அம்மத்திலே மச்சனத்திலே. மெதுவா மெதுவா தொடலாமா மேனியிலே கைப்படலாமா? நீ எங்க எங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுது, சமாளிப்பனா? இனிமை ஆமா தா இனிப்போட வந்திருக்கேன். உனக்காக அல்வா மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு மனசு ஒண்ணா இருந்துச்சே, அதனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இனிக்குது. இனிப்புலதானே நம்ம காதலே ஆரம்பிச்சுச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டியே, உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன் அத வெளிய எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீர்த்திருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்பா. இரு, உனக்காக தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க, அவசரப்படாத. என்ன முடிக்கும் ம்
கல்யாணம் வேணுங்கிற சீட் எடுத்தா என்ன பண்ணுவ? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. ரெண்டு சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவே. சாபாஷ், உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரங்களே அம்பிட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க. இந்த தட்டுல ரெண்டு சீட் இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சியை இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக். ஐயோ, திரும்பவே முடியாத. திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணுட ஒண்ணு என்ன சொல்றது? எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ்வு நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு குத்திர குத்தி ஜவ்வு ஒட்டுதா? தாயே மகமாயி காளியே காளியாட்டா. உன் குழந்தைங்க எதுயா? சங்கிலி. அதை கூப்பிட்டுடியா? சங்கிலி. என்னையா கூப்பிடுறேயா? சீக்கிரம் கூப்பிடு. சங்கிலி, உன்னை நம்பி எடுக்கிறேன். உன்னை நம்பினவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுகமா முடியணும். என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலங்கிருச்சு. அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம், இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்கினது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. சாரி, அதை வாங்கி படியா. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்கின சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது என்ன நான் சொல்றது? அவனுக்கு போய் ஆமா போட்டு. உங்க ஊர்ல அப்படித்தான் இருப்பானுங்க. முட்டாளாக்குன்னு நினைச்சா நம்மளாவே முட்டாளாக்கிட்டான் பேசாமே இரு அடுத்து திட்டம் ஒன்னு வச்சிருக்கேன் அப்புறம் முதல் இரவு ஒரு சீட் எழுதி போடுவீங்க அப்புறம் புள்ள போறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன் எடியா மாலையா ஐயோ போடு புனி அதனாலதான் கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து
பூனகையில குடுத்துட்டியே. சரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க, முதல்ல எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்பா எது பையனே தெரியல. அது எங்க வச்சிருக்க? அதோ தெரியுது அந்த கருவலங்காட்டுல. சரி வா. இன்னைக்கு வேணா, நாளைக்கு பாத்துக்கலவா. சிப்பாய் பேர நம்ம இடத்துக்கு வரவழைக்கிறதுக்கு ஒரே வழி அந்த கண்ணனை கடத்துறதா. கடத்திடுவோம். பிச்சைக்கார பயலோட வாழ்ந்துடும் கனவு காணாத. நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வர முடியாது. பாத்துக்க, சாயந்தரம் 5 மணிக்கு பேட்ட கல்யாண பந்தருக்கு கார்ல கொண்டு வந்து சேர்த்தணும். புரியுதா? எம்லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறது எங்களுக்கு சுலபமான வேலை. அம்மா மணமேடைக்கு தானே கொண்டு போகணும். சேர்த்துறேன். ஏய், ஏதாவது தப்பு தவற நடந்துச்சு எல்லா பயிலையும் சுட்டு பொசிக்கு போடுவேன். ஜாக்கிரதை. என்ன ஜெயிக்கணும். கனவா கருப்புசாமி, நீதான் துணை இருக்கணும்.
படைத்தவர் கிடையாது. யாராலும் உண்மையை கூட்டி சிறை வைக்க முடியாது. கடல் பொங்கி வருகிற போது கரையிடுவதும் நடக்காது. காட்சி கண்ட கருவிழி சாட்சி சொல்ல வருகையில் இங்கே எவள் தடுப்பா? கண்ணாரே கண்டதை எல்லாம் சொல்லிட வேண்டும் கண்ணா பாவா. தாய பாடி என் கீதம் கேட்க கண்ணன் வருவானா? அன்பு பாடலை காதில் கேட்க நேரில் வருவானா? நீலமணி வண்ணா எங்கே உள்ளாய் கண்ணா? பஞ்சகத்தை சாய்க்க வந்து விடு கண்ணா கண்ணா. மதர்மம் அழிந்திடவும் பொழுது நமக்கு இன்று விடிந்ததடா. கடையை குடைத்திடவும் பகையை தகர்த்திடவும் தோள்கள் இரண்டும் இங்கு துடிக்கினடா. எழுதும் கதைகளுக்கும் தொடங்கும் செயல்களுக்கும் எதற்கும் முடிவு ஒன்று இருக்குதடா. விதையை தலையில் வைத்து புதைக்க நினைத்தவற்று விதையின் வலிமை இனி புரியுமடா. உண்மைகள் பொய்த்ததும் இல்லை, அட பொய்மைகள் ஜெயித்ததும் இல்லை. Ha!
சந்திரவேலு குடும்பத்தை கருவறுக்க. மரியாதை அறுவாட கீழே போடு. முடியாது, என் உயிரே போனாலும் சரி இவளை வெட்டாம விட மாட்டேன். ஒரு கொலையை செஞ்சா சட்டம் உன்னை சும்மா விடாது. எதுக்காக கலகம் பண்ற? கலகம் பண்ணா தானே நியாயம் பிறக்கும். என்ன சொல்ற? இப்ப சொல்றேன், முத்து தேவரோட மகன் காமாட்சியும் செத்ததுக்கு இந்த ரத்தன வேலும் அவன் பிள்ளைகளும் தான். உண்மையைத்தான் சொல்றேன். முத்துத்தேவர் கூட்டுறவு சங்கத்துக்கு நல்லிழக்க போனப்ப ஏற்பட்ட விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவர் மகளை கற்பழிக்க போனாங்க. தடுக்க போன முத்துத்தேவரையும் அவர் மகளையும் கொல்லிட்டாங்க. நீ செஞ்ச தவற மறைக்க புதுக்கதையா சொல்ற? இல்ல, இதுதான் நடந்த உண்மை. அது கொலைதான் ஆதாரபூர்வமா நிரூபிச்சா நான் யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்க தயாரா இருக்கிறேன். சாட்சி இருந்தா சொல்லு. சாட்சி முரட்டத்தனத்தை முட்டாள்தனத்தை வச்சுக்கிட்டு சட்டத்தை ஜெயிச்சிடலாம் நினைச்சா சட்டம் ஒழுங்கே கெட்டு போயிடும். இன்ஸ்பெக்டர் அரசியம். மலச்சாமண்ண, நான் ஒரு தேவர் மகன். எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வார்த்தையும் இந்த ரத்னவீரோட அயோக்கியத்தனத்தையும் இந்த ஊர் மக்களுக்கு போலீஸ்க்கு நிரூபிக்கிறதுக்கு உதவி பண்ணீங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த மலைச்சாமி முன்னால் நினைப்பான். டிஎஸ்பி சார், நீங்க கேட்ட சாட்சி எங்கிட்ட இருக்கு. கொலையை நேரில் பார்த்த சாட்சி இந்த கண்ணன் தான். கண்ணால பார்த்தத உண்மை இல்லைன்னு சொல்லுவீங்கன்னுதான் அவங்க கழுத்துல கிடந்த சங்கிலிய கடவுளா பார்த்து கீழே விழ வச்சாரு. இந்தாங்க உலகார போட்டு இந்த சங்கிலி. இதுல என் தங்கச்சியோட ரத்தக்கரைவு படிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா ஹை விட்னஸ் கண்ணனை மறைச்சு வச்சிருந்த இந்த கொலைகார பசங்களையும் இழுத்துட்டு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் அரஸ்டியல். மிஸ்டர் ராசையா, நடந்தது கொலைன்னு தெரிஞ்ச கொலகாரங்களை ஆத்திரப்படாம எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் சார்பில் நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாங்க இந்த ஊரை காக்குறோம், நீங்க இந்த நாட்டையே காக்குறீங்க. அந்த பெருமை உங்களைத்தான் சேரும். கடமை தவறாத எங்க ஊரு சிப்பாய்.